அண்மை காலமாக செல்போனில் அழைப்புகள் துண்டிக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளதால் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக தொழில்துறையினரும் நுகர்வோர் அமைப்பினரும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து காணலாம் சிறு தொகுப்பாக. கடந்த சில மாதங்களாக மொபைல் நெட்வொர்க்கில் பேசும்போது திடீர் திடீரென அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. குறிப்பாக செல்போனில் அழைத்து பேசுவதை விட அதையே ஒரு செயலியில் தகவல்களை அனுப்பிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க தூண்டப்படுகிறார்கள். இதனால் தரவிறக்கம் செய்ய ஆகும் செலவால் செயலிகளுக்கு நிறைய வகைகளில் வருமானம் வருகிறது. பேசும் அழைப்புகளுக்கான வருமானம் குறைவாகவே உள்ளதால் நிறுவனங்களே அழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த கால் எல்லாம் டிராப் ஆகாமல் குறைவா இருந்தது. இப்போ ஒன்று ரெண்டு அக்கேஷன் ஆகும். இப்போ வந்து ஒரு சாதாரண சிறு வியாபாரியோ ஒரு பெரிய மனிதரோ யாரோ ஒரு தொழில் செய்கிறவனு கூட யார் எல்லாருக்குமே இந்த கால் டிராப் ஃபெசிலிட்டி டிராப் ப்ராப்ளம் வந்துருச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை பேசுறதுக்கு பதிலாக நாலு தடவை அஞ்சு தடவை அவங்க பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் சில சமயத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் கூட மாறி போயிடுது, எங்களுக்கு எங்களுடைய கான்டாக்டும் போயிடுது, ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஒன்று வந்துடுது. செல்போன் அழைப்புகளில் தொடர்ந்து துண்டிப்பு ஏற்படும் போது வாடிக்கையாளர்களிடம் தகவலை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்கின்றனர் தொழில்துறையினர். இதனால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களையும் அதன் விளைவுகளையும் நிவர்த்தி செய்ய தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு ப்ராடக்ட் நான் செய்ய சொல்லி அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் நான் சொன்னேன், அவங்களுக்கு அந்த கால் டிராப் டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்க டோட்டலாக மெஷர்மெண்ட்டே மாற்றிட்டாங்க. அது ஒரு இஷ்யூங்க. செகண்ட் இஷ்யூங்க, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. இதில் வந்துங்க நம்ம ஸ்டாக் புரோக்கர் ஃபோன் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அவங்க ரேட்ஸ் ஃபோனில் ஓவர் ஃபோன் சொல்லல, நம்ம ஆன்லைன் இல்லாதப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்கல, இது கால் ட்ராப் ஆச்சுன்னா அது பெரிய இஷ்யூவாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து டெலிகாம் கம்பெனிஸ் இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அழைப்பு துண்டிக்கப்படுவது எதனால் நிகழ்கிறது என்றும் துண்டிக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதும் கண்டறியப்பட்டு தடுக்க வேண்டும் என்பதே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவை செய்தியாளர் சுதீஷ்.